பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாரும் உள்ள போங்க போங்கன்னு சொன்னேன். நீ உள்ள போ. போ. சீதா, எப்படி என் நடிப்பு? சும்மா அசந்துட்டேனா? சூப்பர். வீட்டை விட்டு போக கூடாதுன்னு ஆதி சொன்னதும் பவி முகத்துல எப்படி ஒரு மலர்ச்சின்னு பாத்தீங்களா? நானும் கவனிச்சேன். ஏன் சீதா, லேகியம் சீயக்காய் பொடி எல்லாமே அரைச்சு ரெடியா வச்சிருந்தியா? லேகியம் தானே, இருங்க. காலி டப்பாவா? எல்லாமே வா. ஆமா, நீங்க எல்லாம் வேற லெவல் ஆக்டிங் கொடுக்கறீங்க. ஏன் சைடுல இருந்து நான் ஏதாவது பண்ண வேண்டாமா? எல்லாம் ஒரே பில்டப் தான். சீதா, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. சென்னைக்குட்டி, சிரிக்கிறியா? நடந்ததெல்லாம் கவனிச்சியா? சே, நான் ஒரு முட்டாள், உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நான் தான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம்லாம் இப்போ நடக்குதுமா. தாத்தா திடீர்னு இந்த வீட்டை விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டாரு ஜானு. அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. எப்படி முடியும்? ஆனா இதை யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு. இப்படிதான் வெறுமன அழ மட்டும்தான் முடிஞ்சது. சீதம்மா கிட்ட போனேன், தாமோதரன் தாத்தா கிட்ட போனேன். உன் இஷ்டம், போனா போன சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றப்போ நான் என்னடா பண்ண முடியும்? உன் ஃப்ரெண்டு வந்தா நம்மளை எப்படி போக விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா கூட ஒருவேளை அவனு போக சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அவன் மரட்டோன்னு வெயிட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் லைஃப்ல முதல் முறையா நறுகுனா என்னன்னு அனுபவிச்சிட்டேன். ஆனா என் நம்பிக்கை வீண் போகல. வந்த உடனே ஒரே வார்த்தையில எல்லாரையும் அடக்கிட்டான் ஜானு. யாராலையும் எதிர்த்து பேசவே முடியல தெரியுமா? இங்க பாரு, நான் நம்புறேன் உன்னோட ஃப்ரெண்டு எந்த சூழ்நிலையும் நம்ம ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். தங்கம் தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. நீ சமத்து குட்டியா இருப்பியா, அம்மா உன்னோட ஃப்ரெண்டு ஆதிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துருவேனா? ஓகேவா? அதானே ஆதின்னு பேர் கெட்டது குஷி ஆயிடுவியே, சரியான ஆள் தான் நீ. அம்மா போயிட்டு உடனே வந்துடுறேன், அழாத, சரியா? நீ இப்படி வெளிப்படையா பேசுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்ன எதிர்பார்க்கல? பவிய வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அதட்டி உட்கார வச்சிட்டல, அதத்தான் சொன்னேன். அப்போ அவ போனா போகட்டும், நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படித்தானே? அது அது வந்து அப்படி எப்படிடா நான் இருப்பேன்? நானும் சொல்லிதான் பார்த்தேன், அவங்க யாரும் கேட்கல. ஓஹோ, ஒரு போன் கூட நீங்க எனக்கு பண்ணவே இல்லையா? இப்ப 1000 சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு அவதான்டா சொன்னான், அதான் பண்ணல. ஓ, இப்ப அதுக்காக உங்களை பாராட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்னும் பண்ண மாட்டேன். சரி, அப்பா கிட்ட சொன்னாலா இல்லையா? சொன்னாலாம். அப்ப எல்லாருமே சேர்ந்துதான் சம்மதிச்சிருக்கீங்க? அப்பா எப்படி சம்மதிச்சாரு? அவருக்கு அவ போனா பரவாயில்லையா? என்கிட்ட ஏண்டா கத்துற? அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே. எப்படியும் இன்னும் 5-6 மாசத்துல பிரியதானே போறீங்க? அதான் இப்ப போனா என்ன, அப்ப போனா என்னன்னு
அண்ணன் நினைச்சிருப்பாரு. இத பாருங்க சீதாமா, டைவர்ஸ் கதையை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது, அவ்வளவுதான். யாருன்னா சொல்றதுக்கு என்ன? பவி இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என்ன விட அவளை வேற யார் பாதுகாப்பா பாத்துக்க முடியும்? அவளுக்கு தனியா போனா நிறைய ரிஸ்க் இருக்கு, புரியாம விளையாடிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறவ அன்னைக்கு டைவர்ஸ் பேப்பர்ல பெருசா சைன் போட்டு எந்திரிச்சு போனியே, ஏண்டா? அது ஏன் முழிக்கிற? சொல்லு, ஏன் சைன் பண்ண? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்க வேண்டியது தானே? அது பவி சைன் பண்ணா நானும் சைன் பண்ண, அவ்வளவுதான். எப்படி எப்படி? நீ பண்ணா மட்டும் சரி, நாங்க பண்ணா மட்டும் தப்பா? நல்லா இருக்குடா உன் நியாயம். இன்னைக்கும் பவி தான் வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா. அவளாதான் என்கிட்ட வந்து கேட்டா, அண்ணன் கிட்டயும் போய் பேசினா. நீ இப்ப சொல்றியே, இதே முடிவுதான் நாங்களும் சொன்னோம். பவியோட இஷ்டம் தான் எங்களோட இஷ்டம்னு நாங்க சொன்னா மட்டும் கத்துற? இதையேதான் நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் சரியா? தப்பல்ல? இல்ல தெரியாமதான் கேக்குறேன். பவிக்கு நான் மட்டும்தான் நல்லது பண்ணுவேன், நான் மட்டும்தான் பாதுகாப்புன்னு சொல்றியே. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்ததுதான் நீ பண்ண நல்லதா? எப்பவுமே அவளோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்பமும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அவளை அனுப்பலாம் முடியாது, அனுப்பவும் மாட்டேன். என்னடா திரும்பவும் முட்டாள் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க? மத்த எல்லா விஷயத்துல அவ விருப்பப்படி செய்யட்டும். ஆனா எக்காரணம் கொண்டோம் இந்த வீட்டை விட்டு அவளை நான் வெளியில அனுப்ப மாட்டேன். என்னமோ நாங்க அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளின மாதிரி என்கிட்ட கத்துற? சாரி. எல்லாரும் வீட்டை விட்டு போறாங்கன்னதும் கோவத்துல அப்படி பேசிட்டேன். எனக்கு தெரியாம கூட அவங்கள வெளியில விட்டுறாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னால எப்படி அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள வர்றப்பவே ஜானு ஜானு அவளை கூப்பிட்டுக்கிட்டு தான் வரேன். அவங்க எல்லாம் இந்த வீடு வெறிச்சோடி போயிடும் சீதாமா. இவங்கெல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா ஜானுவுக்கும் நான் மூணாவது மனுஷன் மாதிரி ஆயிடுவேன். ஏதோ ஒரு கெஸ்ட் மாதிரி தானே என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவா? நாளைக்கு ஜானு பேச ஆரம்பிச்சதும் நீங்க யாருன்னு என்ன கேட்டுட்டா, அதை என்னால தாங்க முடியுமா சொல்லுங்க? என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாது, முடியவே முடியாது. அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா யாரு? ஜானுவியா இல்ல பவித்ராவியா?